சுருக்கம் கோவை கோவை கைதான பேரும் ஆஜர் உக்கடம் கோட்டை ஈஸ்வரன் கோயில் அருகே கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை கார் குண்டுவெடிப்பு நடந்தது காரை ஓட்டிச் சென்ற ஜமேஷாமுபின் பலியானார் அவர் வீட்டிலிருந்து எழுபத்தைந்து கிலோ வெடி மருந்துகள் மற்றும் ஐஎஸ் இயக்கத்துடன் தொடர்பில் இருந்ததற்கான ஆதாரங்களை என்ஐஏ கைப்பற்றியது குண்டுவெடிப்பு தொடர்பாக அகமது அசாருதீன் வயது இருபத்தி மூன்று கான் வயது இருபத்தி எட்டு முகமது தல்கா வயது இருபத்தி ஐந்து முகமது ரியாஸ் வயது இருபத்தி ஏழு ஃபெரோஸ் இஸ்மாயில் வயது இருபத்தி ஆறு முகமது நவாஸ் இஸ்மாயில் வயது இருபத்தி ஏழு ஆகியோரை என்ஐஏ கைது செய்தது ஆறு பேர் மீதும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆறு பேரும் திங்களன்று கோவையிலிருந்து சென்னை புழல் சிறைக்கு மாற்றப்பட்டனர் பூந்தமல்லியில் உள்ள என்ஐஏ கோர்ட்டில் நீதிபதி இளவழகன் முன் நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் ஆறு பேரும் ஆஜர்படுத்தப்பட்டனர் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதியிடம் என்ஐஏ தரப்பு அனுமதி கேட்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதையொட்டி கோர்ட் வளாகம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது கோர்ட்டுக்கு சென்ற அனைவரும் சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டனர் ஏழுமலையான் கோவிலில் பதினோரு மணி நேரம் நடை அடைப்பு சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகண நாட்களில் கிரகணத்திற்கு ஆறு மணி நேரத்திற்கு முன் திருப்பதி ஏழுமலையான் கோவில் நடை சாத்தப்படும் இன்று மதியம் இரண்டு முப்பத்தொன்பது முதல் மாலை ஆறு இருபத்தி ஏழு மணி வரை சந்திர கிரகணம் காலை ஏழு முப்பது மணி வரை பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர் பின்னர் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர் சுவாமி சன்னதி நடைகள் அடைக்கப்பட்டு ராஜா கோபுர கதவுகளுக்கு பூட்டு போடப்பட்டது கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவை ஆர்ஜித பிரம்மோற்சவம் வசந்த உற்சவம் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் ரத்து செய்யப்பட்டது அன்னப்பிரசாத கூடம் மூடப்பட்டதால் பக்தர்களுக்கு பாக்கெட்டுகளில் சாதம் தக்காளி சாதம் வழங்கப்பட்டது இரவு ஏழு முப்பதுக்கு நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என தேவஸ்தான நிர்வாகம் கூறியது எட்டு மாதங்களுக்கு பிறகு தொற்றுக்கு பலி இல்லை இந்தியாவில் மேலும் அறுநூற்று இருபத்தி ஐந்து பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது இறப்பு எதுவும் இல்லை ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு குறைவான தினசரி பாதிப்பு இதுதான் அதேபோல மார்ச் மாதத்துக்கு பிறகு தொற்றுக்கு இறப்பு இல்லாத நாளும் இதுதான் என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்தது இந்தியாவில் மொத்த பாதிப்பு நான்கு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சமாகவும் மொத்த டிஸ்சார்ஜ் நான்கு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சமாகவும் உள்ளது மொத்த பலி ஐந்து லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் இன்னும் பதினான்காயிரத்து இருபத்தி ஒரு பேர் சிகிச்சை பெறுகின்றனர் இந்தியாவில் இதுவரை இருநூற்று பத்தொன்பது கோடியே எழுபத்தி நான்கு லட்சம் கோடி டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது அத்வானிக்கு ஐந்து வயது பிரதமர் மோடி வாழ்த்து பாரதிய ஜனதா கட்சி தலைவராக நீண்ட காலம் பதவி வகித்த பெருமைக்குரிய அத்வானிக்கு செவ்வாயன்று என்று தொன்னூற்று ஐந்தாவது பிறந்தநாள் ஆகும் இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் அவரது வீட்டுக்கு சென்று பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து கூறினர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பல தலைவர்களும் அத்வானிக்கு சமூக வலைதளங்கள் மூலமாகவும் நேரிலும் வாழ்த்து தெரிவித்தனர் ஜமேஷா பயன்படுத்திய ஆப் விசாரணையில் கண்டுபிடிப்பு கோவை கோட்டை ஈஸ்வரன் கோயில் முன்பு சமீபத்தில் கார் குண்டுவெடிப்பு நடந்தது அதில் பலியான ஜமேஷா முபின் ஐ எஸ் பயங்கரவாதி என்பதும் பல்வேறு இடங்களில் குண்டு வைக்க சதி செய்ததும் விசாரணையில் தெரிந்தது முபின் பற்றி இன்னும் பல பின்னணி தகவல்கள் வெளியாகி உள்ளன அவர் பயன்படுத்திய போன் குண்டுவெடிப்பில் நொறுங்கிவிட்டது அவரின் வீட்டில் அவர் பயன்படுத்திய மற்றொரு போனை போலீசார் பறிமுதல் செய்தனர் அதை ஆய்வு செய்தபோது அதில் ஐஎம்ஓ என்ற மொபைல் ஆப் இருப்பதை கண்டுபிடித்தனர் இந்த ஆப் மூலம் வீடியோ வீடியோ அனுப்பி முடியும் கால் செய்யலாம் குழுவாகவும் பேச முடியும் இந்தியாவில் பிரபலமாகாத இந்த ஆப்பை பயன்படுத்தினால் யாரும் கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்ற எண்ணத்தில் ஜமேஷா தலைமையிலான கும்பல் செயல்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதன் மூலம் அவர் யாரிடமெல்லாம் பேசினார் வேறு என்ன ஆப் வைத்திருந்தார் எந்த வலைதளத்தில் அவர் இருந்தார் என்பதை கண்டறியும் முயற்சியில் என்ஐஏ தனிப்படையினர் ஈடுபட்டுள்ளனர் இந்து பண்டிகைகளுக்கு எதிராக சதி ராஜா இந்து மத பண்டிகைகளுக்கு எதிராக சதி நடக்கிறது என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கூறினார் ஜல்லிக்கட்டு எதிர்ப்பு தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க எதிர்ப்பு என தொடர்ந்து குறிவைக்கின்றனா் சிவகாசியில் எட்டு லட்சம் மக்கள் வேலைவாய்ப்பு பெறும் பட்டாசு தொழிலுக்கு மிஷினரிகள் மூலம் ஆபத்து ஏற்படுகிறது தீபாவளிக்கு ஒருநாள் பட்டாசு வெடிப்பதனால் காற்று மாசு ஏற்படுகிறது என கூறி சில தொண்டு நிறுவனங்கள் பெயரில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இப்போது டெல்லியில் காற்று மாசுக்கு என்ன காரணம் என்பதை வழக்கு தொடர்ந்த தொண்டு நிறுவனங்கள் கூற வேண்டும் என்றார் அரசு பசை மறித்து போதை ஆசாமிகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆனந்தூரிலிருந்து நேற்றிரவு தேவக்கோட்டைக்கு அரசு பஸ் வந்தது டிரைவர் அருளானந்த் பஸ்ஸை ஓட்டினார் இரவு பதினோரு மணி அளவில் பனிக்கோட்டை அருகே வந்தபோது போதை ஆசாமிகள் நான்கு பேர் பஸ்ஸை மறித்தனர் கற்களை வீசி கண்ணாடியை உடைத்தனர் தட்டிக்கேட்ட டிரைவர் மற்றும் கண்டக்டரை கடுமையாக தாக்கினர் பஸ்ஸின் சீட்டுகளை கிழித்து ரகலையில் ஈடுபட்டு அங்கிருந்து தப்பி ஓடினர் சிறுவர்கள் உட்பட நான்கு பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டது இதனால் பின்னால் வந்த அரசு பஸ்கள் நிறுத்தப்பட்டன டிராஃபிக் ஜாம் ஆனது போலீசார் டிராஃபிக்கை சரி செய்து காயமடைந்த நான்கு பேரை சிவகங்கை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கோட்டம் தேவகோட்டை காரைக்குடி மண்டலம் தேவோட்ட கிளையில் நடத்துகிறாங்க இருக்கான் எங்களுக்கு இந்த ஆனந்த லைனில் மிகவும் ரொம்ப பாதுகாப்பு தன்மை இருக்குது பாதுகாப்பு இல்லாதன்மே ஆகிப்போச்சு ஏன்னா அந்த செமூர்லேருந்து தண்ணியை போட்டு இப்போ சமயத்தில் பதினஞ்சு நாளைக்கு முன்னால் சிவ வண்டியை உடச்சி டிரைவர் அடித்து அராய்ச்சி பண்ணாங்க அது காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை காவல்துறையிலேருந்து எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை எங்கள் நிர்வாக ரீதியாகவும் யாரும் ஒரு செப் எடுத்து பண்ணுற மாதிரி இல்லை இப்போ பாருங்கள் சமீபத்தில் இன்னைக்கு பாருங்கள் ஆனந்தரவண்டி பாண்டா நம்பர் திருவாடர் ஆனந்தரவண்டி ரூட்டில் சமூகத்தில் தனியாக போட்டு க டிரைவர் அடித்து கண்டெக்டர் அடித்து வண்டி நாசம் பண்ணிக்காங்க இது சரியான முறையான நடவடிக்கை இல்லாமல் இருந்தால் அந்த லைனில் ஓடுறதுக்கு எந்த வித டிரைவர் வர வரமாட்டாங்க முதல்ல பஸ்ஸு ஏற்கிறதே பாதுகாப்புலாம் ஓடிக்கிட்டு இருக்கேன் நாங்கள் எங்களை கேட்குறதுக்கு இது சரியான நடவடிக்கை எடுத்தால்தான் எங்கேனாலும் நம்பிக்கையாக ஓட்ட முடியும் சரியான எங்களுடைய பணி சரியாக இருக்கும் விசாரணையில் இந்த ஆசாமிகள் சிவகங்கையைச் சேர்ந்த திருவேகமுத்து அஜித் சங்கர் செந்தில் என்பது தெரிந்தது தப்பியோடியவர்களை போலீசார் தேடுகின்றனர்